பச்சரிசி, கருப்பு உளுந்து நல்லா குக்கரில் அவிச்சு வச்சுக்கோங்க. கருப்பட்டி, தேங்காய் அரைமுடி, வெந்தயம், பூண்டு ரெண்டு, சுக்கு, அரைமுடி தேங்காய் பாலில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு பாலை நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிழிஞ்சி வச்ச தேங்காய் பால் கூட 10 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன 10 கிராம் இஞ்சி இருக்குல்ல, அதை தண்ணி விடாமல் மை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் தண்ணியை 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்துடுச்சு. கொதிச்சு வந்த உடனே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கொதிப்பு வந்தோடனே பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கருப்பட்டியை முடிச்சு வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஆப்பு எடுத்து நல்லா கரைச்சி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அதுக்கு உள்ள கரெக்ட் கண்டென்சி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ டீ போல் நல்லா ஆற்றி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம பூண்டை நல்லா வெந்துச்சாய் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம குக்கரில் அவிச்சு வச்ச பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். நம்ம அம்மியில் ஏற்கனவே அரைச்சி வச்ச சுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நல்லா கிளறி விட்டுக்கணும். 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துடும். வந்த உடனே நம்ம பச்சரிசி மாவு ஏற்கனவே வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தட்டணும். அப்போ தான் கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரேடியாக மாவை தட்டவே கூடாது. அப்படி தட்டுனா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டணும். இல்லாட்டி என்ன பண்ணணும்னா, மாவை நல்லா தண்ணி விட்டு கலக்கி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா கட்டியே பிடிக்காது. இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். மாவு கட்டியாக இருக்கான்னு இந்த மாதிரி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எந்த கட்டியும் பிடிக்கல, அதனால் ஒருக்க கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட பிளேட்டில் வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கொடுத்துக்கலாம். ஹெல்த்தியான, சுவையான அகப்பசு உளுந்து